श्री गुरुभ्यो नमः। सर्वश्रुति शिरो रत्न विराजित पदाम्बुजः वेदांताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। सौंदर्य लहरीय ध्यान श्लोकத்திலிருந்து ஆரம்பிச்சுடலாம். भूमौ स्खलित पादानां भूमिरेव अवलम्बनम् त्वहि जात अपराधानां त्वमेव चरणं शिवे। அம்பாள் அனுகிரகத்தால் சௌந்தரிய லகரியில் 27 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம 28வது ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஸ்லோகத்தில் அந்த 26வது ஸ்லோகத்தில் விரிஞ்சிகி பஞ்சத்துவம் அப்படின்னு பார்த்தோமே, அந்த ஸ்லோகத்தில் அந்த காமேஸ்வரன் காமேஸ்வரி அந்த ஆனந்த ஜோடியை நம்ம அனுபவித்தோம். அந்த காமேஸ்வரன் அந்த மகா பிரளயத்திலையும் அப்படி தப்பிச்சு நிற்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அம்பாள். இந்த காமேஸ்வரி அந்த காமேஸ்வரனை தன்னுடைய பதியாக தேர்ந்தெடுத்துட்டதுனால தான் அப்படின்னு ஆச்சாரியார் அங்கே ஸ்லாகிச்சிருப்பார். ஸோ அதே அபிப்பிராயம்தான் இந்த ஸ்லோகத்திலையும், அதாவது அம்பாளுடைய அந்த நித்திய சௌமாங்கல்யத்துவத்துக்கு முக்கியமான காரணம் அம்பாளுடைய தாட்டங்க மகிமை அப்படின்னு ஆச்சாரியா இங்கே எடுத்து வைக்கிறார். தாட்டங்கம் அப்படின்னா தோடு. ஸோ அம்பாளுடைய தாட்டங்க மகிமை தான் அம்பாளுடைய நித்திய சுமங்கலித்துவத்துக்கு காரணம் அப்படின்னு ஆச்சாரியார் இங்கே சொல்கிறார். ஸோ என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல ஸ்லோகத்தை ஸ்துதி பண்ணிட்டு வந்துடலாம். சுதாமபியாஸ்வாத்ய பிரதிபய ஜராமிருத்யுஹரிணி விபத்யந்தே விஷ்வே விதிஷதமகாத்யா திவிஷதஹ கராலம் யச்வேலம் கபலிதவத காலகலன நசம்போஸ்தன்மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா. இந்த ஸ்லோகத்தோட பொருளை மகாபெரியவா நிறைய விஷயங்கள் சொல்லி புரிய வச்சிருக்கார். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் அதே தெளிவோடு பத்திரமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க மகாபெரியவரோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் தொடங்குறேன். இப்போது இந்த தேவர்கள் பற்றின நமக்கு தெரிஞ்ச விஷயங்களில் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தேவர்கள் அமிர்தம் சாப்பிட்டவா அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு கதை இல்லையா. இப்போது அமிர்தம் அப்படின்னாலே அமிர்தம் மரணம் அடைய மாட்டார்கள். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அமிர்தம் சாப்பிட்ட தேவர்களுக்கு மரணம் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று லோகத்தில் காமனாக தெரிஞ்சது என்ன, விஷம் சாப்பிட்டா நிச்சயமாக ஆல் க்ளோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதுவும் கொடிய ஹாலஹால விஷம் சாப்பிட்டா கேட்கவே வேண்டாம் இல்லையா. ஆனால் இங்கே கதையே தலகீழா அந்த மகா பிரளயத்தில் அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் மோல்கொண்டு எல்லாரும் அழிஞ்சு போய்டா, ஆனால் கொடிய ஹாலஹால விஷம் சாப்பிட்ட சுவாமி மாத்திரம் அந்த பரமேஸ்வரன் மாத்திரம் அப்படி தப்பி பழச்சி நிற்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் அம்பாளுடைய தாட்டங்க மகிமை அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப புதுமையாக எடுத்து வைக்கிறார். இதில் ஏன் புதுமை அப்படின்னாக்கா, இப்போ ஜென்ரலாக யாருக்காவது ரொம்ப உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம், ரொம்ப முடியல அவருக்கு. ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம், டாக்டர் எல்லாரும் பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து ட்ரீட் பண்ணி பார்த்துடுறா, கடைசியில் டாக்டர் சொல்லிடுறா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி சொன்ன அந்த மனுஷன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்படி ஜம்மன்னு எழுந்து உட்காந்துட்டார் அப்படின்னா நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்,
பா அந்த அம்மாவோட தாலி பாக்கியம் தான்ப்பா, அந்த மனுஷன் இப்படி பழச்சி எழுந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஒரு ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சு பழச்சி வந்து நிற்கிறார், உயிரோடு இருக்கார் அப்படின்னா அதுக்கு அந்த பத்தினியோட தாலி பாக்கியம்தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த லோகத்தோட வழக்கு. ஆனால் அந்த வழக்கத்துக்கு ரொம்ப மாறாக புதுமையாக ஆச்சாரியார் இங்கே அப்படி சுவாமி தப்பிச்சு பிழைச்சி மகா பிரளயத்தில் கூட அப்படி நிற்கிறார், ஹாலஹால விஷம் சாப்பிட்டும் பிழைச்சி இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் அம்பாலோட தாட்டங்க மகிமை, அம்பாள் போட்டுருக்கிற தோடு தான் காரணம் அப்படின்னு இங்கே ஆச்சாரியார் ரொம்ப புதுமையாக சொல்கிறார். இது எப்படி சரி, இது கரெக்டு தானா அப்படின்னா ரொம்ப கரெக்ட், தாட்டங்கமும் தாலி தான் அப்படிங்கிறார் மகா பெரியவர். இதுக்கு மகா பெரியவா ப்ரூஃப் பிரமாணம் எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா மகாகவி காளிதாசர் கிட்டே இருந்து. மகாகவி காளிதாசர் மிகப்பெரிய அம்பாள் உபாசகர், அப்படி பிரத்யக்ஷமாக அப்படி நேரில் அம்பாலை பார்த்தவர், அம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ணமாக வாங்கிட்டவர் அவர். ஸோ அவர் எழுதின ஸ்தோத்திரங்களில் ஷியாமலா நவரத்ன மாளிகா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர திரட்டு, அதுலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார் மகா பெரியவா. அதாவது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, அவட்டு தட்ட கட்டித்த சூழி தாடித்த தாலி பலாஷ தாட்டங்காம் வீணா வாதன வேலா கம்பித்த சிரசாம் நமாமி மாத்தங்கிம் அப்படிங்கிற ஸ்லோகம் தான் அது. அதில் நமக்கு வேண்டிய வரி என்ன அப்படின்னாக்கா தாலி பலாஷ தாட்டங்காம், இதுலேருந்து தான் மகா பெரியவா அந்த ப்ரூஃப் எடுக்கிறான். ஸோ இது எப்படி தாலி இஸ் ஈக்குவல் டு தாட்டங்கம் அப்படின்னு மகா பெரியவா சொல்கிறா இதுலேருந்து அப்படின்னாக்கா, இப்போ அந்த காலத்துலலாம் பெண்கள் ஆதி காலத்தில் இந்த மங்கள சூத்திரத்தையும் தோடையும் பண ஓலையினால தான் பின்னி போட்டுருந்துருக்கா. இந்த தாலி அப்படிங்கிற வார்த்தைக்கு பனை அப்படின்னு அர்த்தம், பலாஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஓலை அப்படின்னு அர்த்தம். இந்த மங்கள சூத்திரத்தை பனைனால் பின்னி போட்டுன்றதுனால தான் அந்த மங்கள சூத்திரத்துக்கே தாலி அப்படிங்கிற பேர். ஸோ தாலி பலாஷம் அப்படிங்கிறது இந்த மங்கள சூத்திரத்தை குறிக்கிறது. சரி, தாட்டங்கத்தை எப்படி அது குறிக்கிறது அப்படின்னாக்கா, தாட்டங்கத்தை பிரித்தாக்கா தாட்டம் ப்ளஸ் அங்கம்னு பிரிக்கிறோம். ஸோ தாட்டம் இஸ் ஈக்குவல் டு தாளம், தாளம் இஸ் ஈக்குவல் டு பனை. இந்த தாட்டங்கத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, தாட்ட பத்திரம், பத்திரம்னாலும் இலைன்னு அர்த்தம். ஸோ தாட்ட பத்திரம் இஸ் ஈக்குவல் டு தாலி பலாஷம், தட் இஸ் ஈக்குவல் டு தாட்டங்கம். ஸோ இந்த மங்கள சூத்திரமான இந்த மாங்கல்ய பதக்கமும் அந்த தோடும் பண ஓலைனால தான் ஆனது. ஸோ இது ரெண்டுமே சௌமாங்கல்யத்துக்கான பூஷணம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. மோரோவர் ஆதி பராசக்தியே தன்னுடைய தோட்ட பண ஓலைனால தான் செஞ்சு போட்டுருந்துருக்கா தாலி பலாஷ தாட்டங்கம், தன்னுடைய மாங்கல்ய பூஷணத்தை பண ஓலைனால தான் செஞ்சு போட்டுருக்கா அப்படிங்கிறது அப்படி அந்த சர்வேஸ்வரிய பிரத்யக்ஷமாக பார்த்து எழுதின மகாகவி காளிதாசரோடைய இந்த ஸ்லோகத்துலேருந்து தெரிகிறது. அதனால தான் பின்னாடி அப்படி ஒரு நல்ல பணப்பழக்கம்லாம் வந்த காலத்தில் வைரத்தோடெல்லாம் போட ஆரம்பித்தக்கப்புறம் அந்த வைரத்தோட வைர ஓலை அப்படின்னு சொல்கிற பழக்கம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் கூட இத்தனை சௌகரியம், இவ்வளோ ஒரு கம்ஃபர்ட், இவ்வளோ ஒரு டாம்பீகம்லாம் வந்த இன்றைக்கும் கூட அம்பாள் பூஜைன்னு பண்ணி முடிச்சுட்டும் சுமங்கலிகளுக்கெல்லாம் நம்ம வெத்தலை பார்க்க வச்சு கொடுக்கறத கண்டிப்பாக அதில் கருகுமணியும் பச்சோலையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் சௌமாங்கல்ய பூஷணம், அதனால் அது கண்டிப்பாக நம்ம வச்சு கொடுப்போம். அதனால் மகா பெரியவா இதை எப்படி எடுக்கிறா அப்படின்னாக்கா, ஸோ அதனால் சௌமாங்கல்ய பூஷணம் அப்படிங்கிறது தாலி அண்ட் தாட்டங்கம் ரெண்டும் தான். அதனால் தாலி பாக்கியம் சொல்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நியாயமோ அதே மாதிரி தாட்டங்க மகிமை அப்படின்னு சொல்கிறது அவ்வளவுக்கு அவ்வளவு நியாயம் அப்படிங்கிறார் மகா பெரியவா. ஸோ அந்த தாட்டங்க மகிமையை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியா ஸ்லாகிச்சிருக்கார். ஸோ சுதா மப்யா ஸ்வாத்ய, சுதா அப்படின்னா அமிர்தம். ஸோ இந்த ஸ்லோகமே முழுக்க முழுக்க அந்த அமிர்த மதனம் கிடையிறாலே, பார்க்கடலை அமிர்தம் எடுக்கிறாலே அந்த சம்பவத்தை சுற்றி தான் இந்த ஸ்லோகம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ சுதா மப்யா ஸ்வாத்ய, அமிர்தம் ஆஸ்வாத்யம் அப்படி, அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட எப்பேற்பட்ட அமிர்தமமா அது
அப்படின்னாக்கா அடுத்த வரியில் எழுதுகிறார் ஜராம் ரித்யு ஹரிணி, அதாவது முதுமையையும் மரணத்தையும் நீக்கக்கூடிய அமிர்தம். அப்பேற்பட்ட அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட யாரு சாப்பிட்டா அப்படின்னா விதிஷதமகாத்யா விஸ்வே திவிஷதக. விதி சதமக, விதி அப்படின்னா பிரம்மா, சதமக அப்படின்னா இந்திரன். இந்திரனுக்கு ஏன் சதமகன் அப்படிங்கிற பேர்னாக்கா 100 அஸ்வமேத யாகம் அவர் பண்ணினதுனால அவருக்கு சதமகன் அப்படிங்கிற பேர். ஸோ பிரம்மா, இந்திரன், அதை தவிர எல்லா தேவர்களும் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட விபத்யந்தே அழிஞ்சு போயிடுறா அப்படிங்கிறார் ஆச்சாரியார். இதில் ஒரு விஷயம் கவனிச்சேலா, இதில் பிரம்மாவை சொல்லியிருக்கார், இந்திரனை சொல்லியிருக்கார், எல்லா தேவர்களையும் சொல்லியிருக்கார், ஆனால் விஷ்ணுவை சொல்லலையே ஆச்சாரியார். இப்போ அஃப்கோர்ஸ் இந்த ஸ்லோகத்தில் இவா எல்லாம் மகாபிரளயத்தில் அழிஞ்சு போயிடுறா அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் மேற்கொண்டு போக போகிறது. அதனால் அழிஞ்சு போகிறா அப்படின்னு சொல்கிறச்ச கண்டிப்பாக ஆச்சாரியார் அந்த ருத்ரன், அந்த ஈஸ்வரன், அந்த சதாசிவனை சொல்ல மாட்டார். அது ஏங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதை சொல்ல போ அவால சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இங்கே ஆச்சாரியார் மகாவிஷ்ணுவையும் சொல்லலையே ஏன் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தோட ஆங்கிள், இதோட கான்செப்ட் என்ன, அப்படி அமிர்தம் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறச்சே எப்படி ஆரம்பிக்கிறது, இப்படிப்பட்ட அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட அப்படின்னு தான் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஸோ டாபிக்கே அமிர்தம் சாப்பிட்டவாளை பற்றி மட்டும்தான் பேச்சு. அப்போ விஷ்ணு அமிர்தம் அங்கே சாப்பிட்டாரா அப்படின்னாக்கா, அப்படி அந்த தேவர்கள்லாம் அமிர்தம் வேணும் அப்படின்னப்போ அந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறா வச்சுண்டு மந்திரமலையை மத்தா வச்சுண்டு அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையறா. அப்படி கடையறிச்ச அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல அந்த மலையை. அதனால் அப்போது மகாவிஷ்ணு அவளுக்கு தேவர்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக கூர்மாவதாரம் எடுத்துட்டு வந்து அந்த மலைக்கடியில் அதை பேலன்ஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதோடு அவரோட சகாயம் முடிஞ்சு போயிடுதா அப்படின்னாக்கா, அப்படி அமிர்தம் வந்த உடனே அதை முதல் முதல் அப்படி அழகாக அப்படி கலசத்தில் எடுத்துட்டு தன்வந்திரி அவதாரத்தில் வெளியில் வரார் மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கிடைக்காம தேவர்களுக்கு மாத்திரம் ரொம்ப அழகாக அவரே ஷேர் பண்ணி கொடுக்குறார். இத்தனை பண்ணின மகாவிஷ்ணு அதில் ஒரு ட்ராப் கூட குடிக்கல. அவர் அமிர்தத்தை குடிச்சதா பாகவதத்தில் எங்கேயுமே இல்லை. ஸோ அவர் அமிர்தத்தை சாப்பிடல. இங்க ஆச்சாரியார் அமிர்தத்தை சாப்பிட்டவாள பத்தி மட்டும்தான் பேசுறார். அதனால இங்க மகாவிஷ்ணுவை சொல்லல. சரி, ஸோ இப்படி அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட விபத்யந்தே அவ அந்த மகாபிரளயத்துல அழிஞ்சு போயிடுறா. பட் கராளம் ஸ்வேலம், கராளம் அப்படின்னா கொடிய, ஸ்வேலம் அப்படின்னா விஷம், மிக கொடிய விஷம். கொடியன்னா எவ்வளவு கொடியது அப்படின்னா, அப்படி அந்த விஷம் பார்க்கடலை கிடையிறச்ச முதல் முதல்ல விஷம் தான் வர்றது. அப்படி அந்த விஷம் வெளி வந்தப்போ அதோட ஜுவாலையே தேவர்கள் அப்படியே கதி கலங்க வைக்கிறது, அதோட நெடி மூச்சை திணறடிக்கிறது. நேர்கொண்டு தேவர்கள்னால அந்த விஷத்தை பார்க்க முடியல. என்ன பண்ணினா அப்படி அலறி அடிச்சுண்டு எங்கே போறா, பரமேஸ்வரன் கிட்ட போறா. எதுக்காக, ரக்ஷணை பண்ணுறதுக்காக. சுவாமி எங்களை ரக்ஷிங்கோ அப்படின்னு அந்த ரக்ஷணைக்காக ஓடி போகிறான். இப்போது சாஸ்திரத்தில் இந்த பிரபு எஜமான் அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம லார்டு அப்படின்னு சொல்கிறோமே, அந்த லார்டுக்கு சாஸ்திரத்தில் ரெண்டு லட்சணங்கள் சாஸ்திரம் சொல்கிறது. ஒன்று ரக்ஷணை, இன்னொன்று சிக்ஷணை. இன்ஃபேக்ட் நம்ம கூட யாரை மை லார்டு அப்படின்னு சொல்கிறோம், நீதிபதியை மட்டும்தானே மை லார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் தன்னை நாடி வந்தவால, தன்னை அண்டி வந்தவால யாரை ரக்ஷணை பண்ணணும், யாரை சிக்ஷனை பண்ணணும். சிக்ஷனைனா பனிஷ். ஸோ யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும், யாரை பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தகுதியும் எலிஜிபிலிட்டியும் அந்த ஞானமும் அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது, அந்த உரிமையும் அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீதிபதியை மட்டும்தான் நம்ம மை லார்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கே பிரபுவாக இருக்கிற அந்த பரமேஸ்வரனும் சர்வேஸ்வரியும் பண்ணின இந்த ரக்ஷணை சிக்ஷணை லீலைகள் நிறைய சுவாரஸ்யம் சொல்லணும் அப்படின்னா, தக்ஷ யஜ்யத்தில் தக்ஷன் பண்ணின யஜ்யத்தில் தன்னுடைய கணவர் அவமானப்படுத்தப்பட்ட உடனே அங்கே இருந்த சதி என்ன பண்ணிடுறா, அக்னியில் தன்னை ஆகுதி பண்ணிடுறா. இதை கேள்விப்பட்டு அங்கே வந்த பரமேஸ்வரன் இங்கே
இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்துருக்கு, ஒருத்தர் கூட தட்டி கேட்கலையா அப்படின்னு இத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேலா அப்படின்னு அங்கிருந்த அத்துணை தேவர்களையும் சுவாமி பனிஷ் பண்ணினார், சிக்ஷனை பண்ணினார். இங்கே சத்தி ஆகுதி பண்ணிண்டாளா, என்ன ஆயிடுறா அடுத்தது? ஹிமவானுக்கு பார்வதியா பிறக்கிறா. ஹிமவானுக்கு பார்வதியா பிறந்த சதி எந்த தேவர்களை தன்னுடைய சுவாமி சிக்ஷனை பண்ணினாரோ பனிஷ் பண்ணினாரோ அந்த தேவர்களுக்கே சகாயம் பண்ணறதுக்காக அவளுடைய சேனா மூர்த்தியாக ஒரு புத்திரனை சுவாமி மூலமே உருவாக்க இந்த பார்வதியே மூல காரணமா இருக்கா. இது அம்பாளுடைய ரட்சணை. மார்க்கண்டேய புராணத்தில் மார்க்கண்டேயனையும் சுவாமியையும் சேர்த்து அப்படி யமன் பாசக்கயிறை வீசர்ச்ச அங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். சுவாமி யமனை அப்படி காலால் எட்டி உதைக்கிறார். எந்த காலால் எட்டி உதைக்கிறார் அப்படின்னா இடது காலால் எட்டி உதைக்கிறார். இடது கால் யாரோடது? அம்பாளோடது. என் சுவாமி மேலையா நீ பாசக்கயிறை வீசுற அப்படின்னு அம்பாளுக்கு அப்படி கோபம் வந்துடுதான். அதனால தான் சுவாமி யமனை இடது காலால் எட்டி உதைக்கிறார். இது காலன் விஷயம். காமன் விஷயம் எடுத்துட்டா, அந்த காமன் தான்ற அகந்தையில் இருந்தப்போ சுவாமி அவனை நெற்றி கண்ணால் பொசுக்கிடுறார். அதே அம்பாள் அந்த தவறை அவன் உணர்ந்ததும் அவனை ரட்சித்து அவனுக்கு உயிர் கொடுக்கிறார். ஸோ இப்படி அம்பாளும் சுவாமியும் பண்ணின ரட்சணை சிக்ஷனைகள் நிறையா. அப்படி அம்பாளும் சுவாமியும் பண்ணின ரட்சணை தான் இந்த ஹாலஹால விஷத்தை, இந்த அமிர்தம் கடைஞ்ச இந்த சம்பவத்தில் வந்த ஹாலஹால விஷத்தை சுவாமி உண்டது. அப்படி ஒரு ரட்சணை லீலை தான். ஸோ என்னாருது, தேவர்கள்லாம் இப்படி ரட்சணைக்கு அப்படின்னு போய் நிற்கிறாளா, உடனே சுவாமி என்ன பண்ணுறா, வாங்கோ இப்போதான் உங்களுக்கெல்லாம் வழி தெரிஞ்சுதான், இத்தனை நாளி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறச்சு அதுக்கு பிளான்லாம் போடும்போது என்னை யாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கல, அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ் நடக்கிறச்சியானும் என்னை யாரானு இன்வால்வ் பண்ணிட்டேலா, என்னை கண்டுக்கவே இல்லை. இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னதும் எல்லாரும் எங்கிட்ட ஓடி வந்துட்டேலாக்கும் அப்படின்னு மனசால கூட அந்த சுவாமி நினைக்கல. பிரபு இல்லையா, உடனே அப்படி ரொம்ப காருண்யமாக பரம தியாகமாக அப்படி போய் அந்த ஹாலஹால விஷத்தை அப்படி உருட்டி திரட்டி அப்படி வாயில் போட்டுன்றார். இதை சிவானந்த லகரியில் ஆச்சாரியார் எப்படி எவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னா, இந்த சித்தர்கள்லாம் வந்து வாயில் ஒரு நாக்கு கடியில் ஒரு குளிகை போட்டுப்பாலாம், அந்த குளிகையை போட்டுன்ட்டு அவளுக்கு பறக்கிற சக்தி வந்துடும். ஸோ அப்படி ஏதோ குளிகைன்னு நினச்சி சுவாமி இதை குளிகை மாதிரி லபக்குன்னு வாயில் போட்டுன்ட்டாரே அப்படின்னு சிவானந்த லகரியில் ரொம்ப அழகாக ஆச்சாரியார் இதை சொல்லுவார். ஸோ அப்படியாக சுவாமி இதை வாயில் போட்டுன்றார். அதுதான் கபலிதவத்தை. இது வாயில போட்டக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அம்பாள் அந்த ஹாலஹால விஷத்தை அப்படி கண்டத்திலேயே நிறுத்தி விடுறா. எங்கே உள்ள போனால் சுவாமிக்கு கேடு வந்துடுமோ, வயிற்றில் போனால் சுவாமிக்கு கேடு வந்துடுமோன்னு நினச்சி அம்பாள் அங்கே கழுத்தில் நிறுத்தின்றதை நம்ம நினைக்கிறோம். ஸோ அங்கே அப்படியே கழுத்தில் நிறுத்திடுறா. இப்போ இங்கே ரெண்டு சந்தேகம் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஹாலஹாலம் எவ்வளோ கொடிய விஷயம், அது அப்படி நேரில் பார்த்தாலே அந்த ஜுவாலையே பொசுக்கிறது, ஆளை கதிகலங்க வைக்கிறது அப்படின்னா, இது கழுத்தில் இருந்தால் மட்டும் ஒன்றும் பண்ணாதா, வயிற்றுக்கு தான் போகணுமா என்ன? அது ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம், அம்பாள் சர்வ வல்லமை படைத்தவள், அவன் நினச்சிருந்தாலே அப்படி அவளோட ஒரு பார்வையாலையோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்பர்ஷத்தாலேயோ அவளுடைய எண்ணத்தினாலேயோ அந்த ஹாலஹால விஷத்தை இருந்த இடம் தெரியாமல் இல்லாமல் ஆகியிருக்க முடியும். அப்படி இருக்கிறச்ச ஏன் பர்டிகுலராக அம்பாள் அந்த சுவாமியோட கண்டத்தில் அந்த ஹாலஹால விஷத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னாக்கா, இதோட தாத்பரியமே வேற, ரொம்ப விசேஷமான தாத்பரியம். ஸோ ஏன் அதை பண்ணினா அப்படின்னாக்கா, இப்போ அமிர்தம் சாப்பிட்ட அத்துணை தேவர்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் எல்லாரும் அந்த மகாபிரளயத்தில் அழிஞ்சு போயிடுறா, ஆனால் இந்த சர்வேஸ்வரன் இந்த சிவன் மாத்திரம் அப்படி நிற்கிறார் அப்படின்னாக்கா, ஹாலஹால விஷம் சாப்பிட்டும் அப்படி நிற்கிறார் அப்படின்னா, இந்த அமிர்தத்தையும் தாண்டி என்னவோ ஒன்றா அம்பாள் இருக்கா அப்படின்னு தானே அர்த்தம். இவளே அமிர்த சாகரத்துக்கு நடுவில் தான் இருக்கு, இவளுடைய சிந்தாமணி கிரகமே. அப்படி இருக்கிறச்சு இவளுக்கு இந்த அமிர்தமெல்லாம் தண்ணிப்பட்ட பாடு. இன்ஃபேக்ட் இந்த அமிர்தத்தை பற்றி பெரியவாலாம் சொல்கிறச்சோ சொல்லுவா,
இந்த அமிர்தம் அப்படிங்கிறது மூவா மருந்துக்கும் மேல அப்படின்னு சொல்லுவா பெரியவா. மூவா மருந்து அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல சித்தா வைத்தியத்துல மிகச்சிறந்த மருந்து, எல்லா நோய்களுக்கும் சிறந்த மருந்து, அதை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவா. அப்பேற்பட்ட மூவா மருந்துக்கும் மேல இந்த அமிர்தம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. ஸோ அப்பேற்பட்ட அமிர்தத்தையும் சாப்பிட்டு, மூவா மருந்துக்கும் மேல இருக்கிற இந்த அமிர்தத்தையும் சாப்பிட்டு தேவர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுறா அப்படின்னா, இந்த மருந்துக்கும் மேல ஏதோ ஒன்னா அம்பாள் இருக்கா அப்படின்னு தானே அர்த்தம். அது என்னவா இருக்கா அப்படின்னா, இதுக்கு வேத மாதா பதில் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, ஸ்ரீருத்ரத்துல வேத மாதா இதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்றா. அதாவது அம்பாள் வந்து விஸ்வாக பேஷஜி அப்படிங்கிறா வேத மாதா. விஸ்வாக பேஷஜினா இந்த லோகத்துக்கே அம்பாள் மருந்தா இருக்கா, இந்த லோகத்துல இருக்கிற அத்துணை வியாதிகளுக்கும் அத்துணை ரோகங்களுக்கும் அத்துணை பிணிகளுக்கும் அம்பாள் தான் மருந்து. அது மட்டுமா, இந்த பிணிகளுக்கெல்லாம் காரணமான பவரோகத்திற்கும் பிறவி பிணிக்கும் அம்பாளே மருந்து அப்படிங்கிற வேத மாதா. அதுதான் விஸ்வாக பேஷஜி. அதோட நிறுத்தினாளா வேத மாதா. அம்பாள் விஸ்வாக பேஷஜி மட்டும் இல்ல, ருத்ரஸ்ய பேஷஜி அப்படிங்கிறா. அந்த ருத்ரனுக்கும் அவள் தான் மருந்து அப்படிங்கிறா. இதை எவ்வளவு அழகா வேத மாதா சொல்றா அப்படின்னாக்கா, அப்படி அந்த ருத்ரன்கிட்டயே சொல்ற மாதிரி சொல்றா. எப்படி சொல்றான்னா, ருத்ரா உனக்கு ரெண்டு சரீரம், அதுல இப்ப உனக்கு இருக்கிறது ருத்ர சரீரம், ரொம்ப ரௌத்ரமான சரீரம்ப்பா. அப்படியே இந்த சரீரத்துல இந்த ரூபத்துல அப்படி லோகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் நடுநடுங்கி போற மாதிரியான ஒரு ரௌத்ரமான சரீரம் இப்ப நீ எடுத்துட்டு இருக்கிற இந்த ருத்ர சரீரம். ஆனா இந்த ருத்ர சரீரத்துக்கும் சிவ அப்படின்ற ஒரு மங்களகரமான பேர் இருக்கு. ஏன்னா சிவ அப்படின்னாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம். சோ சிவ அப்படின்ற ஒரு மங்களகரமான பேர் இருக்கே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இப்படி ஒரு கேள்வியும் கேட்டுட்டு வேத மாதாவே பதிலும் சொல்றா. அந்த சிவ அப்படிங்கிறத அப்படி நீட்டி சிவா அப்படின்னு சொன்னா அதுதான் உனக்கு மருந்து. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா சரீரத்துக்கும் மூலமான அந்த பரபிரம்மத்துக்குள்ள அன்பு காருண்யம் கருணைன்னு ஒன்னு இருக்கே, அதுதான் அந்த சிவா, அதுதான் அந்த மருந்து. அந்த மருந்து தான் இந்த ருத்ரனோட ரௌத்ரத்தையும் சமன் செய்யற மருந்து அப்படிங்கிறா வேத மாதா. அதனாலதான் உனக்கு ருத்ரனான உனக்கு சிவா அப்படிங்கிற மருந்து ருத்ரனோட சேர்றச்சதான் அந்த ருத்ரனே சிவனா மாறுறான் அப்படின்னு வேத மாதா ரொம்ப அழகா சொல்றா. அதனாலதான் அந்த ஸ்ரீருத்ரத்துல அந்த வரியில சிவ தனு அப்படின்னு, ருத்ரனுடைய உடம்பு தனுனா உடம்பு சிவ தனு அப்படின்னு சொல்லாம சிவா தனுகு அப்படின்னு சொல்லியிருப்பா. சிவா அப்படின்னா சிவனுடைய பத்தினி சிவா, சிவாங்கிறதே பெண்பால். ஸோ இந்த சிவா அப்படிங்கிற மருந்து ருத்ரனுக்குள்ள இருக்கிறனால தான் ருத்ரனுக்கே சிவ தனு. ஸோ இந்த சிவாவோட பாவத்தினால தான் சிவத்தனு வந்தது அப்படிங்கிறதுனால சிவனுடைய உடம்புக்கே சிவா தனுகு அப்படின்னு வேத மாதா சொல்றா. சோ அப்படி வந்து அம்பாள் வந்து சுவாமிக்குள்ள மருந்தாகவும் சுவாமியோட ஒரு பாகமாகவுமே இருக்கிறச்ச இந்த ஹாலஹால விஷம் என்ன, எப்பேற்பட்ட விஷமானாலும் அப்படி சுவாமி அள்ளி லபக்குன்னு வாயில அப்படி ஹல்வா மாதிரி சாப்பிட்டா கூட ஒண்ணுமே ஆயிடாது சுவாமிக்கு, இல்லையா? அப்படி இருக்கிறச்ச இந்த லீலை எதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த வேத வாக்கியத்தை புரிய வைக்கிறதுக்காக தான். அம்பாள் விஸ்வாக பேஷஜி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுண்டு அம்பாளை கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த லீலை. சரி, அம்பாள் எதுக்கு கண்டத்துல நிறுத்தணும், அது எதுக்காக அப்படின்னாக்கா, இத வந்து மகாபெரியவா ரொம்ப அழகா சொல்றா. அதாவது அம்பாள் வந்து சர்வாலங்கார பூஷித்தி, சுவாமி வந்து எந்த ஆபரணமே போட்டுக்க மாட்டார். அவர் என்ன போட்டுப்பார், ஸோ அப்படி ருத்ராட்சம் கழுத்துல பாம்பை சுத்தின்னு அவர் பாட்டுக்கு இருப்பார், ரொம்ப சிம்பிள். ஆனா அம்பாளுக்கு வந்து சுவாமிக்கும் அப்படி அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை, சொன்னா கேட்கவா போறார் அவர். ஸோ அம்பாள் பார்த்தா
அப்படி இந்த சிச்சுவேஷனை அழகாக யூஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த வெள்ளை தேகத்தில் அப்படி ஒரு நீலக்கல் வச்ச நெக்லஸ் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா, அப்படி அவர் ஹாலகால விஷத்தை முழுங்கரிச்சு அப்படி டபக்குன்னு கழுத்தில் நிறுத்திடுறா. அப்போ அந்த விஷம் சுவாமிக்கு அப்படி நீலக்கல் நெக்லஸ் வச்ச மாதிரி அந்த இடத்துல தகதகான பல பலான மின்றதான். ஸோ அப்படி அம்பாள் ஆசைப்பட்டு அது சுவாமிக்கு வந்து பூஷணமாக்கிட்டா அப்படின்னு மகாபெரிவா ரொம்ப அழகாக எடுத்து சொல்வா. ஸோ இப்படியாக ஹாலகால விஷத்தை சாப்பிட்டார் யாரு, சம்போகோ பரமசிவன். அந்த ஹாலகால விஷத்தை சாப்பிட்டார், சாப்பிட்டவங்க கூட காலகலனானயத், அவரை அந்த காலனால ஒண்ணுமே செய்ய முடியல, காலாதீதமானவர். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா தவஜனனி தாட்டங்க மகிமா அப்படிங்கிறார் ஆச்சாரியார். அதுக்கு காரணம் தாயே ஜனனி உன்னுடைய தாட்டங்க மகிமை அப்படிங்கிறார் ஆச்சாரியார். எப்பயுமே நம்மளோட இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இந்த காதுகளுக்கு இந்த ஸ்ரோத்திரத்திற்கு, காதுக்கு சமஸ்கிருதத்தில் ஸ்ரோத்திரம் அப்படின்னு பேர், இந்த ஸ்ரோத்திரத்திற்கு ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா இந்த பஞ்சபூதத்தில் ரொம்ப ஒசந்த தத்துவமான ஆகாச தத்துவத்தில் எழும்புற அந்த சப்தத்தை இந்த காதுகள்னால மட்டும்தான் கிரகிக்க முடியும், இந்த ஸ்ரோத்திரத்தினால மட்டும்தான் கிரகிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ரோத்திரத்திற்கு விசேஷம் ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் வேதங்களெல்லாம் கூட ரிஷிகள் ஸ்தோத்திரத்தினால கிரகிச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணினதுனால தான் வேதங்களுக்கு ஸ்ருதி அப்படின்னே ஒரு பேர். அவ்வளவே நம்ம பாடுற கீர்த்தனை ஸ்லோகம் ஸ்துதி எல்லாமே அம்பாள் அந்த ஸ்ரோத்திரத்தினால தானே கிரகிச்சுக்கிறான். அதனால ஆச்சாரியாளுக்கு இந்த ஸ்ரோத்திரத்து மேல, இந்த ஸ்ரோத்திரத்துக்கான ஆபரணம் மேல ஒரு தனி ஆகர்ஷணம். அதனால தான் ஜம்புகேஸ்வரத்தில் அகிலாண்டேஸ்வரிக்கு அம்பாளோட சக்தி ஒரு காலத்தில் உக்ரமாக மாறினப்போ ஆச்சாரியார் அந்த சக்தியை அப்படி ஸ்ரீசக்கர ரூபத்தில் பிரதிஷ்ட பண்ணணும்னு நினச்சி தாட்டங்கமாக அந்த ஸ்ரீசக்கரத்தை தாட்டங்கமாக பிரதிஷ்ட பண்ணி அம்பாளுக்கு தாட்டங்கமாக போட்டு விட்டார். இன்ஃபேக்ட் இது வாஸ்தவத்தில் சொல்லணும் அப்படின்னா அம்பாளுடைய சக்தி உக்ரமாகலை, இந்த கலிகாலத்தில் நம்மளோட கிரகிக்கிற சக்தி சீனமாக போயிடுது. இப்போ நம்மளே எடுத்துக்கணும், நமக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம உடம்பு அப்படியே ரொம்ப க்ஷீணமாக போயிடும், ரொம்ப வீக்காக போயிடுவோம். அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுருந்த நல்ல நல்ல ஆகாரங்கள்லாம் கூட அந்த உடம்பு சரியில்லாதப்ப நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாமோ பண்ணும், தலைவலிக்கும், தலை சுற்றும், நம்மளால் சாப்பிட முடியாது, ஜீரணமாகாது. நமக்கு அப்போ முடிஞ்சதெல்லாம் கஞ்சி தான் சாப்பிடுவோம் இல்லையா, நம்ம தேகம் அதை ஏற்றுக்காது, அந்த நல்ல ஆகாரங்கள்லாம் கூட நமக்கு வேண்டாததா போயிடும். அந்த மாதிரி இந்த கலிகாலத்தில் ஜனங்களுடைய சக்தி கம்மியானதுனால அம்பாளுடைய அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அந்த ஜீவசக்தியிலேருந்து வர அந்த எக்ஸ்ட்ரா சக்தி, அனுகிரக சக்தி நம்மளால் அதை தாங்கிக்க முடியல, அது நமக்கு உக்ரமாக பட்டுடுத்தும். அதனால ஆச்சாரியாளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை டைல்யூட் பண்ண வேண்டியதாக போயிடுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை அப்படி அந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஆக்கர்ஷணம் பண்ணி அதை அம்பாளுக்கு தாட்டங்கமாக பிரதிஷ்ட பண்ணினார். இது மகாபெரிவா ரொம்ப அழகாக சொல்லுவாள். எப்படி சொல்கிறா அப்படின்னாக்கா, இப்போ நம்மளோட ஸ்லோகத்தில் கதை என்ன, அமிர்தம் கிடைச்ச கதை இல்லையா. ஸோ இந்த கதையில் அம்பாள் சுவாமிக்கு உக்ரமான அந்த ஹாலகால விஷத்தை கண்டபூஷணமாக்கினா அப்படின்னா ஆச்சாரியாலோ அம்பாளோட உக்ரத்தையே அம்பாளுக்கு கர்ணபூஷணமாக்கிட்டார் அப்படின்னு மகாபெரிவா ரொம்ப அழகா எடுத்து வைக்கிறார். சோ அல்டிமேட்டா என்ன, எல்லா மகிமையும் எல்லா சக்திக்கும் மூலம் அம்பாள் தான். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லுவாரு, அதாவது என்னெல்லாம் மகத்துவமான விஷயங்கள் இருக்கோ மகத்துவமான விஷயங்கள் அத்தனையும் நானே என்னுடையதே அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்வார். அதாவது யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்த தேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். அத்துணை மகிமை வாய்ந்த விஷயம் என்னுடையதே நானே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற அதே கருத்தை தான் ஆச்சாரியார் இங்க எடுத்து வைக்கிறார். தவ ஜனனி தாட்டங்க மகிமா, இது அத்தனையும் உன்னுடைய தாட்டங்கத்தின் மகிமையே தாயே அப்படின்னு ஆச்சாரியார் எடுத்து வைக்கிறார். ஸோ இப்படியாக சௌமாங்கல்ய பூஷணம் தாலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மங்கள சூத்திரம் சௌமாங்கல்ய பூஷணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்லை இல்லை, அது மாத்திரம் இல்லை, தோடும் தாட்டங்கமும் சௌமாங்கல்ய பூஷணம் தான். ஸோ இது ரெண்டுமே ஒரு சுமங்கலிக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஆச்சாரியார் நமக்கு
எளிமையாக புரிய வச்சிருக்கார். ஸோ அந்த விஸ்வ பேஷஜியை நமக்கும் நம்மளுடைய எல்லா ரோகங்களுக்கும் இந்த பவரோகத்திற்கும் அவளே மருந்தாக அமைய அவளே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்ன ஸ்ரீ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்.